தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம்னு முக்குணங்களால் ஆனது. இந்த குணங்களையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு படைத்துள்ளார். அதனுடைய வெளிப்பாடாக மனம் அதோடு எவ்வாறு பொருந்துகின்றது அப்படிங்கிறதும் அந்த குணம் முதல் கருவிகள். இந்த குணத்தோடு நம்ம மனம் எவ்வாறு பொருந்தி இருக்கிறது அப்படின்னா, கோபதாபப்படும்போது நமக்கு அந்த மனம் வந்து விகாரமான சிந்தனைகளையும் விகாரமான எண்ணங்களையும் கொடுக்கிறது. அதே மனம் வந்து சத்விஷயங்களில் ஈடுபடும் போது, நல்ல விஷயங்களில் ஈடுபடும் போது, பிறருக்கு ஈத்துவக்கும் இன்பம் அப்படிங்கிறது கொடுத்து மகிழும் போது, அல்லது நாம் பயிற்சியில் முயற்சியில் ஈடுபடும் போது கிடைக்கும் அருள் அனுபவ பொழிவு காரணமாக, இவ்வாறு அந்த குணங்கள் நமக்கு சாந்த குணத்தையும் தருகின்றது, சத்துவ குணத்தையும் தருகின்றது, தமோகுண ரஜோகுணங்களையும் தருகின்றது கோபதாபப்படும் போது அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி, அதோடு வாசி நிலைகளில் எவ்வளவு வேற்றுமை ஏற்படுகின்றது, உள்வாங்கும் மூச்சு வெளிவாங்கும் மூச்சு, ஆழமான மூச்சாக இறையை சிந்திக்கும் போது ஏற்படும் மூச்சுக்கும், இறைக்காக வேண்டி நாம் வந்து சாப்பாட்டுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு ஏற்றதாழ்வான காரியங்களில் அது நாம் நினைத்த போது, நினைத்த அளவில், நினைத்த இடத்தில் கிடைக்காத போது கிடைப்ப கோபதாபங்களுக்கும் உண்டான வித்தியாசங்களை வித்தியாசப்படுத்தி, அவைகளை எப்படி வந்து நாம் வான்வெளி அனுபவத்தோடு நாம் இணைப்பது, வெளி அனுபவம் ஒரு மனதனுக்குள்ள மனங்கக்கூடியதில் ஒரு சிற்றணு சுரூபமாக அது இருந்து கொண்டு நம்ம பேரணுவாகிய பேரண்ட நாயகனோடு நம்ம எவ்வாறு இணைக்கின்றது அப்படிங்கிறத இந்த வரியில் வச்சுருக்கிறாரு. குணம் முதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மனம் முதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அனமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கக்கூடிய நாலு நிலைகளும் மனம் முதல் கருவிகள். மண் உயிர், ஒரு உயிர் படைக்கும் போதே அந்த உயிருக்கு ஒரு வெளி அனுபவம் கொடுத்து, அந்த வெளி அனுபவத்தோடு இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கக்கூடிய நாலு அந்தக்கரணங்களையும் படைத்து அவைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் படைத்திருக்கிறார். அப்போ இந்த வெளி, அந்த வெளியோடு எப்படி போகும் அப்படின்னா, நல்ல கூட்டுறவில் நம்ம இணைஞ்சோம்னா, மனம் நல்ல கூட்டுறவில் இணைஞ்சால் வெளி அனுபவ சிந்தனைகளை பற்றி சிந்திக்கும், அதனோடு தொடர்புடும். அதே கூட்டுறவு நமக்கு தேவையில்லாத நபர்களோடு கூட்டுறவு ஏற்பட்டால் நம்மளை மேல்நிலையிலிருந்து கீழே இழுத்து வருவதுடன், அதை செய்வதற்கான கீழ்நிலை செயல்கள் செயல்படுவதற்கான வழிதுறைகளை ஆராய்ந்து, பெருமூச்சிலையும் கோபதாப மூச்சிலையும் அந்த மனம், அந்த சிற்றணு சுரூபமான அந்த மனமே பேரண்ட நாயகனான அந்த அருள் அனுபவ வெளியை உணரும்போது பெரிதாக விரிந்து அந்த நிலைக்கு போகும்போது இந்த மூச்சு மேலோங்கி 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 அப்படி போகுது. அதே இது உடல் சார்ந்த நிலைக்கு வரும்போது இந்த மூச்சு கீழ் நிலைக்கு நம்மளை இழுத்துட்டு வருது. இதையெல்லாம் இறைவன் நம்ம உயிர் படைப்போடே சேர்த்து வெளி அனுபவத்தையும் வைத்து, எந்தெந்த உயிர் எதை எதை அனுபவிக்க விரும்புகின்றதோ அதை எதை அனுபவித்துட்டு போட்டுன்னு சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த அவன் தன்னுடைய சுதந்திர, நம்மளுடைய சுதந்திரத்தை அவன் பறிச்சுக்கலை. ஒரு ஜீவனுக்கு சுதந்திரம், அதாவது இந்த அருட்பாலே ஒரு பாடலில் சொல்லுகின்றார், நான் எனக்கு அவன் நீ இந்த எண்ணத்தை தான் எண்ணணும்னு அவன் சொல்லலை, எண்ணுகின்றேன் எண்ணமெல்லாம் தருகின்றான், நான் என் கற்பனையில் சிறகடைச்சி படுக்கிறேன், அவன் அதுக்கான தகுதியை எனக்கு தரான் அப்படிங்கிறார். அப்போ நம்ம தான் நம்ம ஜீவ சுதந்திரத்தினால் நாம் நம்மளை பாழாக்கி கொள்வதும் நம்மளை மேலாக்கி கொள்வதும் இறைவன் நமக்களித்த ஒரு சுதந்திரம். அந்த ஜீவ சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் தேக சுதந்திரத்தையும் இறை சுதந்திரமாகவோ குரு சுதந்திரமாகவோ கொடுத்துட்டோன்னா அப்போ முழு பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் நான் என் சுதந்திரமாக நான் செயல்படுகின்றேன்னு சொல்லிட்டு மனமுதல் இந்த மனதை நம்ம யார்கிட்டக்கும் ஒப்படைக்கவோ அல்லது சரணாகதி பண்ணவோ நாம் விரும்பலை. அப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்திறன் இருக்குது. அதனால் உயிர்வழி அனுபவம் பெற விரும்புபவர்கள் எல்லாரும் மனம் முதல் கருவிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை செயல்படுவதற்கான அந்தக்கரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் யார்கிடம் ஒப்படைக்க வேண்டும், எப்படி ஒப்படைக்க வேண்டும்ங்கக்கூடியதை இறைவன் நம்ம சுதந்திரமாக விட்டுருக்குறான். நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னா அதை அவங்க பொறுப்பாக எடுத்து செஞ்சுக்குவாங்க. இதுக்கு தான் கருவிகரணங்கள் படிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். காலமே முதலிய கருவிகள் கலை வழி ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆளுதல் அப்படின்னா தங்கி நிற்றல். இப்போ கலை வழி அப்படின்னு சொன்னால் 16 கலைகள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 16 கலைகளும் காலமே முதலிய, இது காலத்தோடு ஒத்துப்போகின்றது. இந்த 16 கலைகளையும் நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், எதில் அதில் தங்கி நிற்க வேண்டும் என்பதையும் இறைவன் படைத்துள்ளான். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கரகாட்டக்காரங்க கரகாடுறாங்க, நெருப்பு பந்தம் பிடிச்சிக்கிட்டு அப்படி சுற்றி சுற்றி வராங்க.
அப்போ நெருப்பு பந்தத்துக்குள்ளே அவங்க உள்ளே போகிற மாதிரி இருக்குது, வெளியே வர மாதிரி இருக்குது, ஆனால் நெருப்பு அவங்கள சுடலை. அது அவங்களுடைய பயிற்சி காரணமாக இந்த அந்த பூதநிலைகளை கையாண்டு அவர்கள் அந்த வளையத்துக்குள்ளே போகிறாங்க, வளையத்தை விட்டு வெளியே வராங்க, நெருப்பு எரியிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தலையில் ஒரு கரகத்தை வச்சுக்கிறாங்க, அதை அந்த கரகத்தை வச்சுக்கிட்டே கீழே படுக்கிறாங்க, அப்புறம் திரும்ப எந்திக்கிறாங்க, அப்புறம் ஆடுறாங்க. இது எல்லாமே வந்து கலை. இந்த கலையை கலைக்காக வேண்டி பார்ப்பவர்களும் உண்டு, கலையை பொருளுக்காக வேண்டி ஆடம்பரத்திற்காக வேண்டி பார்ப்பவர்களும் உண்டு. கலையை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் இறையை உணரும் வகையாக, இறை உணர்வை பெறும் வகையாக அந்த கலையை நாம் பயன்படுத்தினோமானால் அது காலத்தினுடைய நியதியாக நம்மள் நின்று, இவையெல்லாம் இறைவனுடைய அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒரு திருக்கருணையால் நிகழ்த்தப்பட்டது. அவங்க நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அவங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு வகையில் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் மனம் கொடுத்து, அந்த மனதை ஒருமைப்படக்கூடிய ஒரு பாங்கை கொடுத்து, அது காலத்தின் கட்டாயத்தில் நின்று செயல்படக்கூடிய தன்மையை கொடுத்து, அவர்கள் இந்த கலையை இவ்வளவு பக்குவப்படுத்தியிருக்கிறார்களேங்கக்கூடிய தன்மையை நாம் உணரணும். அது பொருளுக்காக வேண்டியோ அல்லது வேறு எதற்காக வேண்டியோ, புகழுக்காக வேண்டியோ வேறு எதுக்காக வேண்டியோ அதை நம்ம பயன்படுத்தினோன்னா அது சும்மா வயிற்றுப்பாட்டுக்கு காகம் கூட பறந்து போது, குருவி கூட கொக்கு கூட தன்னுடைய ஒத்த காலே நின்று தவம் இருந்தால் மாதிரி இருந்து, அது தனக்கு இயைந்த மீன் வருவரைக்கு ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது மீன். அதை அது ஒத்த கால நின்று அது அதுக்கு தகுந்த மீன், அதை பிடிக்கிற நேரத்துக்கு அதை எடுக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அது எடுக்கிற மாதிரி. அப்போ அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. அது மாதிரி கலையை நம்ம வந்து பயன்படுத்தினோன்னா அது நம்ம வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டி, கொக்கு நிற்கிற மாதிரி, காகம் பறக்கிற மாதிரி அப்படி தான் அது ஆகுமே தவிர, இது வந்து பெரிய இறை உணர்வை பெறுவதற்காக வேண்டி ஆகாது. அப்போ அந்த காலமும் கருவிகளையும் அதோடு ஆழ்ந்து மூழ்கி போகிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா ஆளுரை வகுத்து அருட்பெருஞ்சோதி, நாம் அந்த எண்ணங்கள் சிந்தனைகளில் தோன்றி துலங்கும் மாதிரி இது செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். துரிசெரு கருவிகள் சுத்தநல் வெளியிடை அரசுரை வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ வெளி அனுபவம்னு மொத்தமாக பார்த்தா கலை வெளி அனுபவம்னு ஒரு அனுபவம் இதுக்கு முந்தைய பாடலில் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முன்னால் மண் உயிர் வெளியிடை, மண்ணுயிர் வெளி அப்படின்னு ஒரு வெளி அனுபவத்தை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முந்தைய பகுதியில் மனமுதல் கருவிகள் கூடிய பகுதின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லக்கூடியது துரிசெரு கருவிகள் சுத்த நல் வெளியிடை. இந்த கலை வெளியோடும் கலப்பு இல்லாமல், உயிர் வெளியோடும் கலப்பு இல்லாமல், சுத்த நல்வெளி வெளி அனுபவம்னு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தில் நான் தோயணுங்கக்கூடியது இந்த கலைகளோடும் இல்லாமல், எதோடும் தொடர்பு இல்லாமல், நாம் வந்து எதனோடு தொடர்படுத்திக்கிறோன்னா ஜீவகருண்யப்பணி, பிற உயிர்களை ஏதோ ஒரு வகையில் கொடூரப்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் தாக்கம் செய்தோ அந்த பணியை செய்யாமல் நாம் வெளி அனுபவத்திற்காக வேண்டியே நம்ம பயிற்சி முயற்சி இருக்கணும். அந்த அனுபவத்தை நம்ம உயிர் எப்படி அனுபவிக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கணும். அந்த வகையில் அந்த மனதை நாம் செலுத்தினோமானா இந்த கருவிகள் எல்லாம், இப்போ ஏற்கனவே மனமுதல் கருவிகள் சொல்லியிருக்கிறாரு, குணமுதல் கருவிகள் சொல்லியிருக்கிறாரு, இவைகள் எல்லாமே துரிசரு கருவிகளாக, துரிசுனா குற்றம், குற்றமே இல்லாத கருவிகளாக மாறி அந்த ஐம்புலன்களார நின்னை தந்தனைனா ஐம்புலன்களும் இறை அனுபவத்தை பெறுவதற்காக இந்த கருவிகரணங்கள் பயன்படும். அப்போ நம்மளுடைய கருவிகளெல்லாம் வெளி அனுபவத்தை நோக்கிய பயணத்திற்கு இருந்தால்தான் அது துரிசி நீங்கும். அந்த வெளி அனுபவத்தில் உள்ள ஏதோன்னு ஒரு சுவையை, அது முழுமையாக அந்த சுவையை அனுபவிக்க முடியாது. முழுமையாக அனுபவித்தோன்னா அந்த சுவையிலேருந்து நமக்கு ஒரு மோன மௌனம் நம்மளை பற்றி கொள்ளும். அதிலிருந்து நம்ம உடம்புலேருந்து வீசுகிற கதிர்வீச்சுக்கள் வேணால் பக்கத்தில் இருக்கிறவங்களை தாக்கி ஒரு ஞானத்திற்கோ அல்லது இப்படியும் ஒரு அனுபவம் இருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள், நாம் அதை பற்றி சிந்திப்பங்கக்கூடிய எண்ணத்திற்கோ போகும். ஆனால் இந்த வெளி அனுபவம் அனுபவிப்பவர்கள் அவர்களுக்கு பேசுவதற்கோ அவர்களுக்கு செயல்படுவதற்கோ எதுவுமே இருக்காது. அவர்களுடைய கருவிகள் கரணங்கள் எல்லாமே துரிசி நீக்கப்பட்டு அந்த வெளி அனுபவத்துக்குள்ளே தோய்ந்து விடும் அப்படிங்கிறதுனால துரிசரு கருவிகள் சுத்தநல் வெளியீடை அரசுரை வகுத்த அற்பெருஞ்சோதி. இந்த இது எங்கே அரசு பெறுகின்றது, எங்கே இது உச்சம் பெறுகின்றது அப்படின்னா இந்த வெளி அனுபவத்தை இந்த உடலில் உச்சம் பெறக்கூடிய இடம் நம்ம சிறுநடு சிற்றம்பலமாகவும், உடல் கடந்த உச்சம் பெறும் நிலம் அதுதான். அதுக்கு அந்த பக்கம் எந்த நிலைப்பாடு நாம் அடைய வேண்டியது, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ அந்த நிலைப்பாடாக அதில் போய் லயமாகிரும், அதில் போய் தங்கிரும். அதுக்கு முந்தின படியில் சொல்கிறார் ஆளுரை வகுத்துங்கிற, அதில் போய் தங்கிரும். திரும்ப நமக்கு இங்கே வர்றதுக்கு
அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளியெல்லாம் இளங்காண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ இவைகள் பற்றி பேசும்போது இவ்வகையெல்லாம் இளங்க அண்டங்கள், இப்போ ஒரு அண்டம் இருக்குது, அந்த அண்டத்தில் ஒரு சந்திரன், ஒரு சூரியன், 9 கிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு அண்டத்தில் இருக்குது. இது மாதிரி இளங்க அண்டங்கள், எண்ணற்ற அண்டங்களை படைச்சி அவைகளுக்கும் வெளிநிலைங்கக்கூடிய நிலையை படைச்சி இந்த உயிர் அனுபவிக்கும் அனுபவம் அந்த வெளி அனுபவத்தில் போய் தான் கலக்கணுங்கக்கூடிய அறிவையும் இந்த மனிதனுக்கு படைச்சி அதை உணரக்கூடிய உணர்வு நிலையும் படைச்சிருக்கிறான். அதுக்கு தான் மனமுதல் கருவிகள் எல்லாம் படைச்சிருக்கான், காலமே முதலிய கருவிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆனால் நம்ம அதை விடுத்து வேறு எது எதுலேயோ போய் நம்ம மனதை தோய்த்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணடைந்தோமானால் ஜீவ தேக போக சுதந்திரங்களை அவர் சுதந்திரமாக்குறோன்னா இதில் இவ்வெளியெல்லாம் இளங்க அண்டங்கள், இந்த வெளி அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது, ஒவ்வொரு அண்டத்திலும் உள்ள வெளிகளை நாம் அனுபவத்தில் உணர்வதற்கு இறைவன் கருணை செய்வான் அப்படின்னு சொல்கிறார். ஓங்கி அண்டம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்து அருட்பெருஞ்சொல். இந்த அண்டத்தில் இந்த அண்டங்கள் எல்லாம் இறைவன் படைத்தான், அதுக்கு ஒளி எதை கொடுத்து விட்டுறான் அப்படின்னா சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, அக்னி ஜோதின்னு 3 ஜோதிகளை படைச்சு அவைகள் இரவில் சூரிய ஜோதியாக இருக்கட்டும், பகலில் சூரிய ஜோதியாக இருக்கட்டும், இரவில் வந்து சந்திர ஜோதியாக இருக்கட்டும், அக்னி ஜோதி, இவை இரண்டுக்கும் இடைப்பட்டதாக நமக்குள்ளேயே நாம் அதை அனுபவிக்கக்கூடிய அனுபவ உணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு படைச்சு இந்த சூரிய சந்திர ஜோதிகளை நமக்குள்ளே இடைகளை பிங்கலையாக படைச்சு அக்னி ஜோதியை நாம் யோகக்கனல் மூலமாக எழுப்பக்கூடிய வித்தையை படைத்து நிறைய அனுபவத்திற்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். இத்தனை அண்டங்களையும் நாமும் உணர முடியும் அப்படிங்கக்கூடியது. இந்த கருவிகளினுடைய விரிவாக்கம் எதை கூறுகிறதுனா அண்டத்தில் உள்ள எல்லாமே இந்த பிண்டத்தில் உள்ளது, அதை மனம் புத்தி சித்தம் அந்த கரணம் கொண்டு நாம் அனுபவிக்கலாம். அதற்கு காலம் தேசம் இவைகள் நம்ம கூட ஒத்துழைப்பு செய்யும். எப்போதுன்னா நாம் அதை சரணடைந்தோமானால், இந்த உலக உயிர்களை எல்லாம் நேசித்தோமானால் இவைகள் நமக்கு லயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓங்கி அண்டம் ஒளிபிற முச்சுடர், முச்சுடர்னால் சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, அக்னி ஜோதிங்கக்கூடிய முச்சுடர், இதையே நமக்கு நம்ம கண்ணில் வந்து இடைகளை பிங்கலை சுழிமுனையாக இருந்து நமக்கு அனுபவப்பட வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டி தலைவரை, சிருஷ்டி அண்டங்களை அருள்திரள் வகுத்து அருட்பெருஞ்சோதி. சிருஷ்டி பிரம்மதேவனை இறைவன் தான் படைத்தான். முதல்ல உலகத்தை படைக்கும்போது ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ள ஒவ்வொரு ஜோடியை அவன் படைக்கிறான். அதே மாதிரி இந்த அண்டங்கள் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அண்டங்களுக்கு தலைமை தாங்க, பிரம்மாண்டங்கக்கூடிய அண்டத்திற்கு பிரம்மதேவரை தலைவனாக படைக்கிறார். அதே மாதிரி காத்தல் செய்கிறதுக்கு விஷ்ணுவுடைய அண்டத்திற்கு விஷ்ணுவை, மகாவிஷ்ணுவை தலைவராக படைக்கிறார். இப்படி ருத்ர அண்டத்திற்கு ருத்ரனை தலைவராக படைக்கிறார், மகேஸ்வரன் அண்டத்திற்கு மகேஸ்வரனை தலைவராக படைக்கிறார், சதாசிவ அண்டத்துக்கு சதாசிவனை தலைவராக படைக்கிறார். ஆனால் முதல்ல இவர் இந்த படைப்பு தொழிலில் இதை படைச்சிடுறாரே தவிர அதற்கு பிறகு அவர்களுடைய காலகட்டங்கள் முடியும் போது யார் இந்த பூமியில் எல்லாரும் ஒவ்வொரு ஜோடி மனிதனம்னா ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி படைச்சு இவைகளுடைய வாரிசுதாரர்கள் எப்படி மாதிரி அருள் அனுபவம் பெறணும்னு விளைகிறாங்களோ அவர்கள் தங்களுடைய அருள்நிலையில் முற்றிய போது, தங்களுடைய யோக சிந்தனையில் முற்றிய போது இவர்கள் இதுக்கு தகுதியானவர்கள், பிரம்மாண்டத்தை படைப்பதற்கு இவர்கள் தகுதியானவர்கள்னு அந்த பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடியும் போது நம்மை தகுதிப்படுத்தி பிரம்மாவாக ஆக்குறாரு. அந்த பிரம்மாவிலிருந்து நிறைய பிரம்மாக்கள், ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் இருக்குது, அந்த பிரம்மாண்டங்களில் உள்ளவங்களை தகுதிப்படுத்தி அவங்கள விஷ்ணு அண்டங்களுக்கு தகுதியாக்குறாரு. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, சிருஷ்டி தலைவர், காத்தல் தலைவர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. முதல்ல இறைவன் தான் அந்த சிருஷ்டி தலைவரை, காத்தல் தலைவரை படைக்கிறான். அதுக்கு பிறகு நம்மை மாறி ஆன்மாக்கள் இறை உணர்வு பெற வேண்டும் என்று பக்குவம் வரும்போது அந்த பக்குவ நிலையிலிருந்து தவறி நமக்கு கிடைச்ச ஒரு அருள் அனுபவத்தினால, நமக்கு கிடைச்ச யோக சித்தினால் இதிலேயே மயங்கி நிற்கும்போது இதற்கு மேல்நிலை படித்தரத்துக்கு போக நமக்கு விருப்பம் இல்லாமல் இதில் உள்ள பெயர் புகழ் இவைகளில் தோய்ந்து நிற்கும்போது அப்போ நீ பிரம்மாண்டத்துக்கு தலைவராகப்பா, நீ தான் பிரம்மா அப்படின்னு நம்மளை படிச்சிடறார். அப்புறம் நீ காத்தல் செய் தலைவராக, நீ விஷ்ணுண்டத்துக்கு தலைவராக இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிங்கக்கூடிய கருத்தை முன்னிறுத்தி இந்த கருத்தை சொல்கிறார். சிருஷ்டி தலைவரை, சிருஷ்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்து அருட்பெருஞ்சோதி. சிருஷ்டி தலைவரையும் சிருஷ்டி அண்டங்களையும் முதலில் படைத்தார், அதுக்கப்புறம் அருள் பெற்ற ஆன்மாக்கள் யார் யார் உண்டோ அவர்களையே, தகுதியுடையவர்களை
அந்த அந்த பிரம்மா வரைக்கும் உயர் பதவி பெற்றவர்கள், அதற்கு மேலே போக அவங்க உண்மையில் அவங்களுக்கு பெயர் தேவைப்படுது, புகழ் தேவைப்படுது. அதை விட மேலே அவங்க அவங்க சிருஷ்டிக்க நான் என்னால் சாதிக்க முடியும், சிருஷ்டி தொழிலை என்னால் செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவர்களை தலைவராக்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். காவல் செய் தலைவரே, காவல் அண்டங்களை ஆவக வெகுத்த அற்புரிஞ்சு. இந்த பிரம்மாண்டத்திலிருந்து காவல் செய் விஷ்ணு அண்டத்துக்கு போகும்போது அதே படிநிலையை கொடுக்குறார். அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கிற அமைத்து அருட்புரிஞ்சு. ருத்ரகோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் முதல்ல ஒரு ருத்ரனை படைத்து, அதுக்கப்புறம் ருத்ர கோடிகளாக நம்மெல்லாம் யாரெல்லாம் அருள் அனுபவம் பெறுறாங்களோ அவங்கள அந்தந்த நிலைகளில் நின்று யோகானுபவம் மூலமாக பெற்ற அருளாற்றலை கொண்டு நீங்கள் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். மறைத்திடு தலைவரை மற்றும் மண்டங்களை அறத்தோடு வகுத்து அருட்புரிஞ்சுவது. இப்போ மறைத்திடு தலைவர், இப்போ ஒரு 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 அருள் அனுபவம் பெறத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மறைத்திடு தலைவர்னு சொல்கிறார், அந்த அருள் அனுபவம் பெறுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நமக்கு சில அருள் அனுபவங்கள் கிட்டலை அப்படின்னா இந்த அருள் அனுபவம் கிடைப்பதற்கு இவனுக்கு தகுதி இல்லைன்னு அந்த தலைவர்கள் மறைச்சு நிற்கிறாங்க. அப்போ அதுதான் மகேஸ்வரனுங்கக்கூடிய தலைமை பதவி. இந்த மறைத்திடு தலைவரை முதல்ல படைத்தார், அதுக்கப்புறம் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்தவங்களில் தகுதியானவங்களை பார்த்து மறைத்திடு தலைவருக்காக வேண்டி வச்சுருக்காங்க. தகுந்த நேரத்தில் தகுந்த காலத்தில் இந்த அருள் அனுபவம் இவர்களுக்கு சித்தியாக வேண்டும்னு நினைக்கிற காலத்தில் நினைக்கும்படியுமாக அவர் வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். மறைத்திடு தலைவரை மற்றும் மண்டங்களை அறத்தொடு வகுத்து அருட்பெருஞ்சுவது. தெளிவு செய் தலைவரை திகழும் மண்டங்களை அழிபெற வகுத்து அருட்பெருஞ்சுவது. அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் சதாசிவ நிலையை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் தெளிவு, அந்த இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் மயங்காமல் மேல்நிலைக்கு போனவங்களை தெளிவு செய் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சதாசிவ நிலையில் நிற்பவர்களை படைத்து அவர்களுக்கு அந்த அருள் அனுபவத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அழிபெறுதல் அப்படின்னா இதுதான் கனிந்து முற்றுப்பெறும் நிலை. இதற்கு பிறகு திருவருள் விலாசத்தால் நாம் இறை அனுபவத்தில் பூரணமாக கலக்க வேண்டியதான் பாக்கி. இந்த ஐந்து தலைவர்களாகவும் நாமே ஆகலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போதே இன்னொன்று நமக்கு ஒரு கவனத்தை சொல்கிறார். ஏற்கனவே பிரம்மாவாக இருந்தவர்கள் தங்களுடைய காலக்கெடு முடிஞ்சபோது ஒரு வேலையில் எக்ஸ்டென்ஷன் பீரியடுன்னு இப்போல்லாம் சாதாரணமாக நமக்கு கொடுக்குறாங்க. தகுதியான பாத்திரங்களாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பீரியட் வச்சுக்கலாம், 1.5 வருஷம் 2 வருஷம் நான் நீங்கள் இதே பதவியில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம வந்து அந்த பதவியை தக்க வைத்து கொள்வதாக இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் அதில் இருந்து நம்ம பிரம்மாண்டங்களை படைத்து நாம் அந்த நிலையை விட்டு தவறும்போது மீண்டும் இந்த பூமி தான் சிவன் உய்யக்கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் கண்டான். இந்த பூமியில் மீண்டும் பிறக்க வச்சுருவார் நம்மளை. ஏன்னா அருள் அனுபவம் பெறுவதற்கும் அருளை பெறுவதற்கும் சாதனைகள் புரிவதற்கும் இந்த பூமி தான் காரணம். வேறு எந்த பூமியிலையும் எந்த பிறவிலையும் கிடைக்காது. வேறு எத்தனையோ பிறவிகள் 84 லட்சம் ஜீவ யோனிகள் இருந்தானாலும் மனித யோனிக்கு மட்டும்தான் இறை அனுபவத்தை பெறணுங்கக்கூடிய ஒரு தகுதிப்பாடு இறைவன் கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த தகுதியை நம்ம வளர்த்து கொண்டு நாம் இந்த பிறவியில் தெளிவு செய் தலைவரே, இந்த தெளிவு நிலைக்கு நான் போக வேண்டும், அதுக்கப்புறம் இன்னும் நான் படைத்தல் தலைவர் வரைக்கும் உயர்ந்த பிறவன் கூட நான் கீழே விழுந்துட்டேன் பார்த்தியா, காத்தல் தலைவர் வரைக்கும் உயர்ந்த பிறவன் வர நான் கீழே விழுந்துட்டேன் பார்த்தியா, இப்போ நான் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்ங்கக்கூடியதை நமக்கு அதன் மூலமாக அறிவுறுத்துகின்றார். விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அந்திரல் வகுத்து அருட்பெரும் சோதி. அதாவது ஐவகை அண்டங்களுக்கும் அந்த ஒளி கொடுக்கக்கூடியவன் விந்து நிலை அப்படின்னா நாத பிரம்மம் நமோ நம அப்படின்னு சொல்கிறாரு. நாத பிரம்மங்கிறது வேற, அந்த ஒளி நிலைகளில் விந்துங்கிறது ஒளி நிலைகளில் உண்டானது. இந்த ஒளி ஆற்றலையும் ஒளி ஆற்றலையும் இறைவனே படைத்தான். இந்த அந்த அண்டங்கள் 5 வகையான அண்டங்கள் படைத்து அதுக்கான தலைவர்களை படைத்த போது அவர்களுக்கு ஒளி ஊட்டுவதற்கு விந்துவாம் சக்தியை ஒளியின் சக்திகளை விந்தின் அண்டங்களை ஒளிவண்ணமான திருமேனுடைய அண்டங்களை படைத்து அந்திரல் வகுத்து அவர் புரிஞ்சு இந்த 5 வகை தலைவர்களையும் செயலாக்குவதற்கான ஒளி ஆற்றலை நீ கொடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தலைவரை அவர் படைச்சிருக்கிறார். அப்போ இந்த சக்தி தான் நாம் நிறை நிலையில் அடைய வேண்டிய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக வகுத்து அருட்புரிஞ்சுவது. அப்போ ஓங்கார சக்திகள்ங்கிறது இந்த அருள் அனுபவம் ஓங்காரத்து உட்பொருளாக இருந்து விரிநிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த அருள் அனுபவத்திற்கு அழைத்து செல்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு காரணமாக ஒரு காரியமாக இருக்கிறான்.
அந்த நிலை வரைக்கும் நாம் தகுதிப்படுத்துவதற்கு நம்மை நாம் வந்து பக்குவப்படுத்தி கொள்ளணும். இது கிடைச்ச உடனே அங்கங்கே நம்ம நின்று திகச்சிட்டோம்னா அடுத்த நிலைப்பாடு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சத்தத்தலைவரை சாற்றும் மண்டங்களை அத்தகை வகுத்து அருட்பெருஞ்சோதி. அப்போ இப்போ இந்த சத்தம், சத்தம்னா ஒலி அப்படின்னு அர்த்தம், நாத பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த நாத பிரம்ம சக்தியை கொண்டு நம்ம என்ன காணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாடல் படிக்கிறீங்க, பாடலில் உண்டான பொருளில் லயமாகிறத விட அந்த பாடலில் நீங்கள் இசைக்கிற அந்த ஒலியில் தான் நீங்கள் லயமாகறீங்க. அந்த பொருள் லயம் வேறு, அந்த ஒலி நயம் வேறு. அப்போ ஒலி நயத்திற்கான ஒரு அண்டமே இறைவன் படைச்சிருக்கிறான், அது வந்து நாத பிரம்ம துவனி அப்படின்னு சொல்கிறாங்க, நாத பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாத பிரம்மம் நாம் இசைக்கிற ஞானத்தை விட நம்முள் இருந்து இசைக்கிற ஞானம். ஒங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அறியவாறு ஆர்வருவார் அச்சோவேங்கிறார். நமக்கு நாத பிரம்ம துவனி உள்ளே இருந்து அவை வெளியே இருந்து இவங்க பாடிக்கிறது நல்லா இருக்குது, இவங்க படிக்கிறது நல்லா இருக்குன்னு லயமாறுது ஒரு வகை. அது உலகியல் சிந்தனைகளுக்கு அது சாத்தியக்கூறாக இருக்கும். நமக்கு மனம் வந்து ரொம்ப கரையணும், ஏதோ ஒரு அழுத்தமாக இருக்கணும் அப்படின்னா வீணை, சிலவர் வீணை இசை கேட்டால் நல்லா இருக்குமாங்க, சிலவர் புல்லாங்குழல் இசை கேட்டால் நல்லா இருக்குமாங்க, சிலவர் நாதஸ்வர இசை கேட்டால் நல்லா இருக்குமாங்க. அவங்கவுங்க மனம் எதில் லயம் அடைகின்றதோ அது அவங்களுக்கு ஒரு ஒருமைப்பாடை தரும். அதுக்கு நாத பிரம்மம் அதுக்கு துணை செய்யும். ஆனால் பெருமானார் சொல்கிற நாத பிரம்மம் என்ன, ஓங்காரத்து உட்பொருள், அது வந்து நமக்கு உள்ளே இருந்து எழும்பக்கூடிய ஒரு நாதம். அது தசவித ஒலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காற்றொலியாக, கடல் ஒலியாக, மணி ஒலியாக அந்த ஓங்கார ஒலி நமக்குள் இருந்து கிளப்பும். அதுலேயும் நாம் லயமாகணும்னா நமக்கு நிறையா அருள் அற்புத சக்திகள் கிடைக்கும். அதுலேயும் நாம் லயமாகாமல் அதனையும் கடந்து ஒரு நிலைப்பாட்டிற்கு போக வேண்டும். அந்த நிலைப்பாடை இறைவனே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நாதமும் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்து அருட்புரிஞ்சுவது. இந்த நாத பிரம்மத்தை கடந்து நாம் போகணும். இந்த நாத பிரம்மம் இந்த சத்தம் ஒலிக்காக வேண்டி ஒரு தலைவரை படைச்சு, நாத பிரம்மத்துக்காக வேண்டி ஒரு தலைவரை படைச்சு, அதை அருள் அனுபவம் கொள்வதற்காக வேண்டி இந்த உயிரை படைச்சு, இந்த உயிருக்குள் ஒரு ஒளியை படைத்து, அந்த ஒளிக்குள்ள ஒரு வெளியை படைத்து, இவைகளெல்லாம் பக்குவம் உருவதற்கு இறைவன் அருட்கருணை செய்துள்ளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகர் பராசக்தியை பதியும் மண்டங்களை அகமர வகுத்து அருட்பெருஞ்சொல். பகர் பராசக்தி அதாவது இறைவனை பற்றி சொல்லும்போது, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழிப்புரல்கள் கேட்டிலையும். அப்போ பரம்பொருள் ஒன்று தான் பரஞ்சோதி, அதிலிருந்து பிரியது பரங்கருணை, அதிலிருந்து பிரியது நாம் எல்லாரும் விழுப்பொருள்கள். இதில் அந்த விழுமிய பொருள்களாக உலகத் தோற்றங்கள் எல்லாமே அதிலிருந்து தான் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பராசக்திங்கிறது கருணையே வடிவான, கேளில் பரங்கருணை அப்படிங்கிறாரு. அந்த பரங்கருணையே வடிவான பராசக்தியும் அவள் உறைவதற்கு ஒரு அண்டமும், பதியும் அவள் உறைவதற்கான அண்டமும் அகமர வகுத்த அருட்பெருஞ்சொல். அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த சத்தத் தலைவர்கள் எல்லாம் முதல்ல படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அஞ்சு வகை சக்திகளை சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லும்போது ஓங்கார சக்திகள்னு சொன்னார், சத்தத் தலைவர்னு சொன்னார், அதுக்கப்புறம் நாதமும் பிரம்மமும்னு சொன்னார். இவைகளெல்லாம் தனித்தனி அண்டங்களாக இருக்குது. இந்த தனித்தனி அண்டங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் உணர்ந்து மேல்நிலைக்கு போகும்போது பகர் பராசக்தியை பகரும் மண்டங்களை நாம் போய் அதில் போய் உக்காந்து இருக்கக்கூடியதை இவை படைத்தது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த பதிக்கு அவர் தான் தலைமை. அந்த கருணையோடு இந்த நிலைப்பாடுகளெல்லாம் அவங்க நமக்கு உணர்த்தினாதான் நம்ம உணர முடியுமே தவிர, இல்லாட்டி நாம் சொற்பொருளாக இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் உணர்த்தினால் நாம் இதை அனுபவப் பொருளாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பரசிவபதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்து அருட்பெருஞ்சுவது. அப்போ அகநிலையில் அனுபவம் ஏற ஏற பரசிவபதி. இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லி நினைக்கும் போதே ருத்ரனை வந்து சிவம்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது ருத்ரகோடிகளில் ஒன்று. அதுக்கப்புறம் மகேஸ்வரனை சிவம்னு நினச்சிக்கிறாங்க, அது வந்து மறைத்தல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. அப்புறம் சதாசிவத்தை ஒன்று நினச்சிக்கிறாங்க, அது தெளிவு செய்த தலைவராக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதையெல்லாம் கடந்து கருணையாக பகர்பராசக்தி, அவள் கருணையோடு கூடிய அவளுடைய துணையை பெற்றுக்கொண்டு பர சிவபதி, சிவபதி தான் நாம் அடைய வேண்டிய நிறைநிலை அனுபவம். அந்த சிவபதியை இறைவன் நமக்கு உணர்த்தினான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த சிவபதியை உணர்த்துவதற்கு இறைவனே கருணை செய்ய வேண்டும்.
பரசிவபதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த சிவானுபவம் பெறுவதற்கு இறைவன் நமக்கு அரசு உரும்படியாக ஒரு அருள் அனுபவ நிலைகளை தருகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க மீதி பாடங்களை நாளைக்கு பார்க்கலாம்.